இன்சூரன்ஸ் ஃபீல்டில் எனக்கு ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே டூ வீலர் இருக்கும், கார் இருக்கும், சில பேர் லாரி ஓட்டுவீங்க, டாடா ஐஸ் ஓட்டுவீங்க, சில பேர் ஸ்கூல் வச்சு நடத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வண்டி வச்சாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக தருவேன். அதே மாதிரி நீங்கள் போகிற இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். இந்த இன்சூரன்ஸ் இவ்வளோ தான், இதுதான் கவர் ஆகும், கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ கிளைம் அப்பவும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு தெரிகிற விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சப்போர்ட் பண்ணணும். வணக்கம், நான் மாரிமுத்து. ஆர்டி ஆக்ட் 21 சட்ட திருத்தம் செய்ய சொல்லி டெல்லியில் இருக்கிற சட்ட அமைச்சருக்கும் சட்ட ஆணையத்துக்கும் நான் மனு அமைச்சிருந்தேன். அதன் பிறகு உங்களையும் அனுப்ப சொல்லியிருந்தேன். உங்களில் ஏறக்குறைய ஒரு 40 பேர் இந்த சட்ட திருத்த மனு நீங்க அமைச்சிருக்கீங்க. அதன் விளைவாக ரெண்டு விதமான ரிப்ளை நமக்கு வந்திருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எந்த ரிப்ளையும் எனக்கு வரல, ஏன்னா நான் ஆரம்ப கட்டத்திலே அமைச்சதுனால எனக்கு இன்னும் வந்து சேரல. அதன் பிறகு அனுப்பினவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கு. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரிப்ளை லெட்டர். அவர் எனக்கு மெயில் அமைச்சிருந்தாரு. இதில் என்ன இப்ப நாங்க ஆர்டி ஆக்ட்ல எந்தவித அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வரல. கொண்டு வரும்போது உங்க சஜஷன் சொல்லுங்க. அந்த நேரத்துல பப்ளிக்கோட சஜஷன், இன்புட், கமெண்ட்ஸ் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது சட்ட திருத்த மனு அமைச்சு ஆரம்ப காலகட்டத்தில் அனுப்பின ரிப்ளை. இந்த ரிப்ளை நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த நோக்கத்தோட மனு அமைச்சிருக்கே அவங்களுக்கு புரியல. மக்களாகிய நாம இந்த மாதிரி இன்னல்களை அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் வேணும்னு கேட்கும்போது நாங்க எந்த விதமான சட்ட திருத்தமும் பண்ணல, பண்ணும்போது சொல்றோம், அப்போ உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு ரிப்ளை அமைச்சிருக்காங்க. இந்த ரிப்ளை கூட உடனே அனுப்பல. ஒரு 10-15 பேர் இந்த திருத்த மனுவை தொடர்ந்து அனுப்பும்போது, ஆஹா என்னடா இது வந்துட்டே இருக்கு, ஏதாவது ரிப்ளை கொடுப்போம், அப்பதான் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு இந்த ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது பாத்தீங்களா? அது கவர்மெண்டா முன் வந்து சட்ட திருத்தம் பண்ணிச்சு, மக்கள் எனக்கு வேணும்னு போராடினாங்க. அது ஒரு விதமான போராட்டம். இப்ப நான் சொல்றது எழுத்து வடிவிலான போராட்டம். இந்த லெட்டர் மூலம் நான் உனக்கு புரிஞ்சுக்கிறேன் என்ன தெரியுமா, தனி மனிதன் நீ என்னதான் நல்லது சொன்னாலும் சரிதான், அதை கவர்மெண்ட் ஏத்துக்காது. ஒட்டு மொத்தமா பல கூட்டங்கள் சேர்ந்து சொல்லும் போதுதான் அட்லீஸ்ட் அதை காதலியாவது வாங்குறாங்க, ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் ஆகுது பண்றாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் தான் அந்த லெட்டரை நான் பாக்குறேன். இந்த மாதிரி ரிப்ளை அமைச்சிட்டா அமைதியா விட்டுருவாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா திரும்ப திரும்ப லெட்டர் போச்சு. இந்த லெட்டர் மூலமா கவர்மெண்ட் மக்களை எப்படி பாக்குதுன்னு நான் பாக்குறேன். எப்படி பாக்குறாங்க உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் கேட்கும் போது உன் வாயத்தர, அது வரைக்கும் நீ சும்மா இரு. இதுதான் அவங்களோட மனநிலைமை. கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த கவர்மெண்ட் மக்களுக்காக தான் இருக்குது. ஸோ மக்கள் இது எனக்கு வேணும்னு கேட்கும்போது அதை பரிசீலனை செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் இப்போ அமெண்ட் பண்ணல, கேட்கும்போது சொல்லுன்னு மக்களோட மனநிலையுமே உங்களால் புரிஞ்சு முடியல. நீங்களாம் என்ன மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போறீங்க? சமீபத்தில் கூட பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் அப்படின்ற பில்லு பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. இதற்கான கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண எத்தனை பேர் தெரியுமா? 21,666 பேர். இந்தியாவோட மக்கள் தொகையில் அட்லீஸ்ட் ஒரு 50% பேராவது ரிப்ளை பண்ணிருக்கானா? அப்போ ஒரு பில்லு பாஸ் ஆகுது அப்படின்னு மக்களை ஏன் தெரியப்படுத்த மாட்டீங்க? ஒரு தனியார் தொலைக்காட்சியில சூப்பர் சிங்கர் போட்டி நடக்குன்னு வச்சுக்கீங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு எஸ்எம்எஸ் வழியா சொல்றாங்க, இமெயில் அனுப்பலான்றாங்க, கால் பண்ணி சப்போர்ட் பண்ணலான்றாங்க, இத்தனை ஆப்ஷன் சொல்லி அவங்கள ப்ரோமோட் பண்றாங்க. நீங்க மக்களுக்கு ஒரு பில்லு பாஸ் பண்றீங்க, அதை மக்கள் தான் யூஸ் பண்ண போறாங்க, அதை மக்கள் மீது தான் திணிக்க போறீங்க. ஏதோ ஒரு வாரமா பில்ல பாஸ் பண்ணிட்டு போனா யாருக்கு தெரியும்? இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தை நடக்குது அப்படின்னா, முதல்ல மக்களை அரசியல் படுத்துங்க, மக்களை அரசியலுக்குள்ள கொண்டு வாங்க, மக்களுக்கு அரசியல் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு ஓட்டு போற உரிமை மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல இந்த பில்லு பாஸ் ஆகுதுப்பா, இந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு எவனும் எனக்கு தெரியப்படுத்தும் கிடையாது. என் காதல விழுறதெல்லாம் இந்த அரசியல் தலைவர் இந்த நாட்டுக்கு சுற்றுலா போனாரு, இவரு அவரை பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டாரு, தலைவர் மழையில் நின்று போட்டோ எடுத்தாரு, தலைவர் மக்களோட சரிசமா உட்காந்து சாப்பிட்டாரு. நீங்க பண்ற அரசியல் மட்டும்தான் மக்களுக்கு போய் சேருது. ஆனா உண்மையான அரசியல், எழுதப்பட்ட அரசியல் மக்களுக்கு சேரவே இல்லை. இந்திய அரசியல் சொல்றது நீங்க, சரி அதை தான் மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தல. ஏதோ ஒரு இடத்துல வச்சு உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் சொல்லி நில பிரபுக்கள்லாம் சேர்ந்து சட்டத்தை எழுதி மக்கள் தான் எழுதினாங்கன்னு இந்திய அரசியல் சட்டத்தோட முகப்பொருளில எழுதிட்டீங்க. சரி அதோட விட்டுருவோம். இதை ஏன் நான் விட்டுருவோம் சொல்றேன் அப்படின்னா, அன்னைய காலகட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் மெத்தட் கிடையாது. எல்லா ரூட்லயும் ரேடியோ இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் கேப் இருந்தனால மக்களுக்கு தெரியப்படுத்த முடியல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கு. எந்த சட்ட திருத்தம் கொண்டு வரதுனாலும் ஏதோ ஒரு ஆப், இந்த ஆப்ல போய் உங்களோட கருத்துல தெரிவிக்கலாம். மக்கள் என்ன அதிகபட்சமா சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் அந்த சட்ட திருத்தம் அமையும் அப்படின்னு என்னைக்காவது நீங்க முடிவு எடுத்துருக்கீங்களா? இருக்கிற ரெண்டு கட்சி மக்கள் அதுதான் ஓட்டு போடுவான், கட்சியை அதிகம் உருவாகல, அதுதான் உண்மை. அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி,
மக்கள் இருக்கிற அரசியல் தலைவர் ஓட்டு போடுறாங்க, அவ்வளவுதான். வேற வழி இல்ல, ஆப்ஷன் இல்லாதனால போடுறாங்க. ஓட்டு போறதுக்கு மட்டும்தான் மக்கள் அப்படின்னு நினைச்சா இந்தியா எப்படி முன்னேறும்? எந்த ஒரு அரசியல் நகர்வு நடந்தாலும் அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்களோட கருத்து என்னன்னு கேட்கணும். அதுதான் மக்களாச்சு. சும்மா கணக்கு ஓட்டை போட்டு அரசியல் அமைச்சரத்தை நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் தனியாக ஏதோ எழுதினுக்கூடாது. நான் ஏன் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த ரிப்ளை லெட்டர் என்ன பேச வைக்குது. மக்களாகி நான் அனுப்புகிறேன் இந்த சட்டத்தை எனக்கு வேணும்னு. இப்போ நாங்கள் சட்டத்திருத்தம் பண்ணல, கேட்கும்போது சொல்லுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த மக்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுகிறேன். இதை மாற்றணும் அப்படின்னா மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு அடையணும், அரசியல் தலைவர்களையும் அரசியல் சட்டத்தையும் நல்லா கவனிக்கணும். என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். ஸோ மக்கள் ஒவ்வொருத்தரும் அரசியல் அறிவை வளர்த்துக்கணும். 18 வயசு ஆன உடனே நாம் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்காமலேயே போய் ஓட்டரடி வாங்குகிறோம்ல, அந்த நிலைமை மாறணும். ஒவ்வொரு 18 வயசு பசங்களும் ஓட்டரடி வாங்குறதுக்கு முன்னாடி நாம் ஏன் ஓட்டரடி வாங்கணும், எதுக்காக வாங்குகிறோம், அப்படி ஓட்டு போகிறதுனால நமக்கு என்ன நன்மை, இந்த நாட்டுக்கு என்ன நன்மை, இந்திய அரசியல் சட்டத்தில் ஓட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது. நாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வீட்டு வாசலில் வந்து தண்டோரை போட்டு ஓட்டர் ஐடி வாங்கலையோ ஓட்டர் ஐடி, ஓட்டர் ஐடி வாங்கலையோ ஓட்டர் ஐடி, ஏன் குவி வைக்கிறாங்க அப்படின்றத யோசிக்கணும். ஓட்டு போகிறது பெருமை கிடையாது, அது ஏன் போகிறோன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ரெண்டு நாள் முடி காவாலி அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குது, சூப்பர் ஸ்டார் புதுப்பட சாங்கு, விட்டுப்பட சாங் மாதிரி போட்டிருக்கான், ஒரு நாளில் 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இதுதான் நம்மளோட நாட்டோட வளர்ச்சி. நம்ம நல்லாவும் புரிஞ்சுக்கணும், நாம் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம கண்ணிலேருந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை தேடி போய் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரி, ரெண்டாவது ரிப்ளை லெட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் ரெண்டாவது ரிப்ளை லெட்டர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் ரிப்ளை லெட்டரில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் ஆர்டி ஆக்டில் எந்த வித திருத்தமும் கொண்டு வரல, நாங்கள் திருத்தம் கொண்டு வரும்போது உங்களோட சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடிதங்கள் அதிகமாக போக போக, இது எங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட் சார்ந்தது, அதனால் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்ட் நெசசரி ஆக்ஷன் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கலாம், ஒரே சட்ட திருத்தம் மனு தான், ரெண்டு விதமான ரிப்ளை. எப்படி? ஒரு சிலர் அனுப்பும் போது ஒரு விதமான ரிப்ளை, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது வேற விதமான ரிப்ளை, இன்னும் நிறைய பேர் அனுப்புனா யாருக்கு தெரியும், சட்ட திருத்தம் கூட பண்ணலாம். மக்களாகி உங்ககிட்ட நான் கேட்கறது ஒன்றே ஒன்றுதான், இவ்வளோ நாள் நீங்கள் அனுப்பாட்டாலும் பரவாயில்ல, இனிமேலாவது இந்த சட்ட திருத்த மனுவை தயவு செய்து அனுப்புங்க. ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த லெட்டருக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். நான் கேட்டது மினிமம் 1000 பேர் அனுப்பணும் தான், ஆனால் ஒரு 40 பேர் தான் அனுப்பிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1000 பேர் அனுப்பிச்சிருந்தா இந்த ரிப்ளை லெட்டர் வேற மாதிரி வந்திருக்கும். என்னோட கணிப்படி இந்த 40 பேரும் ஆர்டிஐயில் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. மற்றவங்களாம் நமக்கு லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்குமே வந்த பின்பு காக்கதை விட வருமுன் காப்பதுதான் பெஸ்ட். இந்த சட்ட திருத்த மனுவை பத்தி இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சட்டத்தை ஏன் எப்படி அனுப்பணும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல்லா பாருங்க. ஏன் இந்த சட்ட திருத்த மனு அனுப்பணும் புரிஞ்சுக்கங்க, நீங்களும் அனுப்புங்க. இந்த பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அதுல உங்க பங்களிப்பும் இருக்கணும். எதுவுமே பண்ணாம சும்மா இருந்து வேடிக்கை பார்த்து தோத்து போறதை விட ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி முயற்சி செஞ்சு தோக்குறது எவ்வளவு பெட்டர். நான் முயற்சி செய்து தோத்து போறேன்னு இருந்துட்டு போறேன், நீங்க யாருன்னு முடிவு பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.